வந்த தாலாட்டம் சிறு தீவில் உலகமே தெரிந்த இந்த ஊரில் என்ன வளம் இல்லை. நண்டோறும் கடலோரமாம் அலை வந்து கரை தேடும் ஆழ்கடல் சென்று தேடி பிடிக்கும் மீன்கள் இவர்களுக்கு கொடுத்த சொத்துக்கள். தந்தையர் வீசி தொழில் செய்த கடலில் இன்று எந்தையர் ஆழ்கின்ற நிலை. இவர்கள் வாழ்க்கையே போராட்டமானது. போரின் அழிவிற்கும் விதிவிலக்கானவர்கள் இவர்கள் அல்ல. விதியினை வெல்ல துடிக்கும் மீனவ குடும்பங்களின் வாழ்க்கை மக்களுடன் மின்னலாக இருள் சூழ்ந்த இவர்கள் வாழ்வில் எப்போது ஒளி வீசும். வலை கொண்டு கடலேறி செல்பவரின் சொத்தை பெரும் அலை போல அள்ளி செல்கின்றார்கள். வரும் கையோடு கரை திரும்பும் படகு உப்பு நீரில் கரையும் இவர்களின் வியர்வை அந்த கடல் தாய்க்கும் தெரியவில்லை. அள்ளி அள்ளி சொரியும் கடல் அன்னையின் அரவணைப்பில் வளர்ந்தவர்கள் இன்று தெள்ளிக்கூட எடுக்க முடியவில்லை. முத்துக்கள் விளையும் கடல்தான் இவர்களின் சொத்துக்கள். எள்ளி நகையாடும் அலையவளின் புன்சிரிப்பில் இவர்கள் குடும்பங்களின் புன்னகையும் காத்திருக்க கடல் அலையையே காதல் செய்து சமுத்திரத்தில் சரித்திரம் படைத்தவர்கள் வாழ்வின் சோகம் இன்று சரித்திரமாக பதிகின்றது. எங்கிருந்தோ வந்த படகுகள் ஆழ்கடல் சென்றும் முத்தெடுக்க இங்கு குந்தியிருப்பவர் வாழ்வை தத்தெடுக்க யார் வருவார்? மக்களுடன் மின்னல் நிகழ்ச்சிக்காக தற்போது நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு அழைப்பு கிடைத்தது. இங்கு சட்டவிரோத கடல் அட்டை, சட்டவிரோத மீன்பிடி இடம்பெறுவதாக எமக்கு தகவல் கிடைத்தவுடன் நாங்கள் அங்கிருந்து நேரடியாக முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். இங்கு இந்த மக்கள் கூடியிருப்பதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. இவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. என்ன கோரிக்கை? அவர்களுக்கு கடலில் மீன் பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. யாரும் வந்து தொழில் செய்யக்கூடாது. வெளி மாவட்டத்திலிருந்து வரோம். அனுமதியின்றி வாரி அமைச்சு போட்டு வந்து ஒழிக்க அரசியல்வாதிகளும் அரசாதிகாரிகளும் மௌனம் காக்கின்றீர்கள். எதிர்வரும் சந்ததிகள் கூலி வேலை கூட செய்ய இல்லாத அளவு நிலைமை தான் எங்கட நாட்டில் இருக்குது. இந்த மக்களுக்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லையா? கடலில் மீன் பிடிக்க முடியாமல் தவிக்கின்றார்கள். இதற்கு பொறுப்பு கூறுவது யார்? முல்லைத்தீவு மாவட்டம் ஐநிலங்களையும் தன்னகத்தை கொண்டு அமைந்த ஒரு மாவட்டம். அதில் நெய்தல் கடலும் கடலும் கடலை சார்ந்த இடமும். குறிப்பாக இங்கே மண்வளம் மிகவும் செழிப்பான விவசாய பூமியை தரக்கூடியது. அதே போன்றுதான் இங்கே இருக்கின்ற கடல் வளம் அதிகளவான மீன்களை தரக்கூடிய அற்புதமான கடல் வளம். இதன் காரணமாக அந்நியர் இந்த பகுதியை நோக்கி படையெடுக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், நிலத்துக்காக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். கொக்கு தொடுவாயில் தங்களுடைய நிலத்தையே வேறு பகுதியிலிருந்து வந்தவர்கள் ஆக்கிரமித்து விவசாயம் செய்வதை கை கட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் வாழ்வாதார காணிகளை எங்களுக்கு கையளிக்காவிட்டால் எங்களால் வாழ முடியாது. இந்த அரசாங்கம் எங்களுக்கு உன்னிப்பாக கண்காணிக்க வேணும். எங்களுடைய காணிகளை மீட்டு தர பவர் எங்களுடைய பாராளுமன்ற தமிழ் இந்திகளுக்கு கிடையாது. பாராளுமன்றம் செல்கின்ற அரசியல்வாதிகள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. எங்களுடைய வயல்நிலங்கள் எங்களுக்கு வேண்டும். இங்கு வெளிமாவட்ட மீனவர்கள் வந்து சட்டவிரோதமான முறையிலே கடலட்டை தொழில் செய்கின்றார்கள். இதனால் இவர்களுடைய மீன்கள் குறிப்பாக எதிர்காலத்துக்கு கூட மிஞ்சாத அளவுக்கு அந்த மீன் இனங்கள் அழிந்து போகின்றது. இந்த மீன் வளம் சூறையாடப்படுகின்றது, அழிக்கப்படுகிறது. சட்டவிரோதமாக ஒரு துறையிலே போட்டு வந்து இறங்கினால் அதை யார் பார்ப்பது? சிங்கள மீனவர்கள் வந்து நாயகத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தனையா சொன்னார், தம்பி நான் உன்னோடைய இருப்பேன்,
கிட்டத்தட்ட 7.5 சனி மேலே உச்சத்திலே வந்தது என்று சொல்ல வேணும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் புது மாத்தலன் உள்ளிட்ட பல்வேறு பிரதேச கடற்றொழில் அமைப்புகளைச் சேர்ந்த மக்கள் இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்றார்கள். தங்களுடைய உரிமைக்காக இந்த இடத்தில் இவருடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து நாங்கள் அரசாங்க அதிபர் காரியாலயத்துக்கு செல்ல இருக்கின்றோம், கடற்றொழில் திணைக்களத்துக்கு செல்ல இருக்கின்றோம், நீரியல் வள திணைக்களத்துக்கு செல்ல இருக்கின்றோம். அங்கே இந்த மக்களோடு சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்வோம். இது மக்களுடன் மின்னல். கொக்கணை மாத்தளன் சைட்டான 9 மாவட்ட 9 பிரதேச உறுப்பினர்கள் தலைவர்மார் செயலன்மார் இந்த மக்கள் இங்கே சமாசம் ஊடாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய ஆதங்கம் பல வருடங்களாக, ஒரு வருடங்களில் பல வருடங்களாக இந்த அட்டை தொழில் செய்பவர்கள் மிகவும் மோசமான முறையில் இந்த முல்லைத்தீவில் இந்த பிரதேசத்தில் மாத்தளம் பொக்கண பிரதேசத்தில் வந்து தன்னிச்சையாக எந்த அங்கீகாரமும் அதிகாரமும் இல்லாமல் பல தடவைகள் நாங்கள் பல இடங்களில் கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கைக்கு யாரும் அரசியல்வாதி என்றாலும் சரி திணைக்களங்கள் என்றாலும் சரி இதுவரைக்கும் எங்களோட மக்களுடைய கோரிக்கையை முன்வைக்கவில்லை. அதால் இந்த ஆதங்கத்தின் காரணமாகவே இன்றைக்கு இந்த மக்கள் வெளிப்படையாக ஒரு அணிதிரண்டு ஒரு போராட்ட நிகழ்விலே, அமைதியான போராட்ட நிகழ்விலே இன்றைக்கு பிரதேச சபை, பிரதேச செயலகம், மாவட்ட செயலகம், கடத்தொழில் நீர்வளத்துறை அதிகாரிகள் எல்லாரையும் சந்திப்பதற்காக இன்றைக்கு மும்முனையாக வந்து நிற்கிறார்கள். இவர்கள் மக்களுடைய ஆதங்கம் என்னவென்றால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். உண்மையான நிகழ்வு என்னென்றால் பருவகாலம் எங்களுக்கு 4 மாதத்திலே இருந்து 8ஆம் மாதம் 9ஆம் 10ஆம் மாதம் தான் எங்களுடைய பருவகாலம். அந்த காலத்திலாம் எங்களுடைய மக்கள் முழுமையாக மீன் பிடிக்கிற காலம். அந்த காலத்திலே தென்னிலங்கையிலே இருந்து அட்டைக்கண்டு 600-700 போட்டுகள் வந்துடுவார்கள் மாத்தளம் சைட்டுக்கு. மற்ற தொழிலுக்கண்டு 500-600 போட்டுகள் வந்து விடுவார்கள் நாயாற்று பக்கத்தால். இதால் இந்த கடலையை நம்பி, இந்த வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிற மக்கள் மிகவும் மோசமான நிலையில் அடைகிறார்கள். அவை இந்த வாழ்வாதாரமின்றி வறுமையிலேயே வாழ, இந்த காலம் வறுமையை வாழக்கூடிய சூழலாக இருக்கிறது. காரணம் எங்களுடைய இதுகளை சுரண்டுகிறார்கள், வருமானத்தை சுரண்டுகிறார்கள். அவர்களுடைய அதிவேகமான படகுகள், அதிவேகமான இதுகள் அவர்களுக்கு பக்கபலமான அரசாங்கத்தின் உதவிகளோடு இங்கே வந்து எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டுகிறார்கள். நாங்கள் பல தடவை எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய எங்களோட தமிழ் அரசியல் பிரதிகள் கூட இதை பல தடவை நான் பல இடங்களிலே கதைச்சிருக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலே அகில இலங்கை சங்கங்கள் ஊடாக கதைச்சிருக்கிறோம், கொழும்பில் கதைச்சிருக்கிறோம், பல இடங்களில் நாங்கள் ஆணித்தரமாக. ஆனால் எந்த விதமான முடிவும் இல்லாதபடியாக தான் இந்த ஆணித்தரமான இந்த ஒரு இதில் இது விடாமுயற்சியாக நாங்கள் முயற்சி எடுப்போம். இந்த முயற்சியில் கடைசி வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும், இதுக்கு முடிவு வரும் வரைக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் சந்தித்த இடங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு சாதகமான பதில் கிடைத்திருக்கின்றது. இது எங்களை சமாதானப்படுத்துவ பதிலாக தெரியவில்லை, எல்லாவற்றை நடைமுறைப்படுத்துவா தெரியவில்லை. ஆனால் நடைமுறைப்படுத்தும் வரைக்கும் எங்களுடைய இந்த நிகழ்வு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டா, ஏனென்றால் இது எங்களுடைய வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் போராடியாக ஆக வேண்டும். இதை காலங்காலமாக இப்படியே நாங்கள் விட்டு ஏமாந்து கொண்டிருந்தால் எங்களுடைய சந்ததிகள் அடுத்த சந்ததிகளுடைய வருங்கால நிகழ்வுகள் எல்லாம் தலைகளாக மாறிவிடும். நாங்கள் இந்த இடத்தை விட்டே மாற வேண்டும். நாங்கள் பொதுவாக பாருங்கள், பொக்கனை மாத்தலில் சுமாராக ஒரு 200-250 குடும்பங்கள், 300 குடும்பங்கள் அந்த கடல் உரத்தில் இருக்கும். தொழிற்சேராக்களும் ஒரு 150-200 பேர் இருப்பினோம். ஆனால் அங்கேருந்து வாராக்கள்ன்ற தொகை 700 படகண்டா, 700 படகுக்கு ஒரு படகுக்கு 10 பேர் படி பார்த்தால் 1000 பேர் வருவார்கள் என்று பாருங்கள். அப்போ அந்த மாவட்ட அந்த பிரதேசத்தில் வாழ்கிற மக்கள் சிறுபான்மை ஆகிறார்கள். அவர்கள் அந்த இடத்திலே அந்த 8 மாதமும் அவைகள் வந்து போகிற காலம் வரைக்கும் அவைகளுக்கு அடிமையாகத்தான் வாழ்கிறார்கள். அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அவர்கள்கிட்ட சந்தித்தால் அவர்கள் ஒரு அடிமையாகத்தான் அவர்கள் வாழ்கிறார்களே, சுதந்திரமாக வாழ முடியாது. அப்படியான இடைஞ்சலான சந்தர்ப்பத்தை எங்கள் மக்களுக்கு வழங்கக்கூடாது என்று அனைத்து தினக்கலங்கள், அனைத்து மாவட்ட அதிகாரி அறிவர்கள், அனைத்து பாராளுமன்றர்கள், ஏன் ஜனாதிபதியை கூட நாங்கள் இந்த இடத்திலே கேட்கறதுக்கு உரிமை உண்டு, கேட்குறோம். அவருக்கு கூட நாங்கள் இந்த இடத்துல எங்களுடைய செய்தியை அவருக்கு கூட போக வேண்டும் என்றதை நாங்கள் இதில் இந்த மக்கள் சார்பாக நான் இந்த செய்தியை வெளிப்படுத்துகின்றேன். சொந்த பந்தங்களை தொலைத்தும் நாதியற்ற மனிதர்களாக சொந்த ஊரில் வாழத் துடிக்கும் இந்த கடலின் சொந்தக்காரர்கள் சொல்லும் வாழ்வியலை நோக்கிய கதை. மீனினம் வாழும் நெய்தலில் இந்த மீனவர்களின் வாழ்க்கை கொய்யப்படுகின்றது. இவர்கள் மேனியில் படும் உப்பு காற்று உணர்வுகள் பூச நெய்தல் நிலத்தின் உரிமையாளர்கள் நெய்யப்படுகின்றார்கள். இரணைப்பாலை, மாத்தளன், அம்பலவன், பொக்கானை என
தமிழர்களால் பேசப்பட்ட இடங்களின் சொந்தங்கள் இன்று பேச்சற்று கிடக்கின்றார்கள். போர் தின்ற மண்ணில் மக்கள் இன்றும் வாழத் துடிக்கின்றார்கள் என்பதை சொல்லி நிற்கின்றது எங்களின் பார்வை. நிலத்திற்காக, இருப்பிடத்திற்காக, தொழிலுக்காக என்று எத்தனையோ போராட்டங்கள் இவர்களின் வாழ்க்கையின் கதையாக சொல்லி நிற்கின்றது மக்களின் குரலாக மக்களுடன் மின்னல். ஊரில் வெளி மாவட்டத்திலிருந்து அட்டை பிடிக்கிற அட்டை தொழில், மற்றது சங்கு சொல்லி அப்படி நிறைய தொழில்கள் செய்கிறக்கன்னு சொல்லி நிறைய வாகனங்கள் எங்களோட ரோட்டுகளில் நாங்கள் நடமாட முடியாத அளவில் சின்ன பிள்ளைகள் பாடசாலை போய் வர எங்கள் இடத்துல பஸ் ஓட்டங்களே இல்லாமல் நடந்து போய் வர பிள்ளைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அவன் வாகனம் என்னென்று சொன்னால் நிறைய வந்து வந்து போகும். அப்போ பிள்ளைகளுக்கும் பயம், அட்டகாரண்டா சின்ன 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 சொல்லும் நர்சரி போய் வரைக்க அட்டகாரை கடத்தி கொண்டு போடுவினமுண்டு. அப்படி எழுந்தெல்லாம் எங்களோட பிள்ளைகள் நிறைய பயந்து ஒடுங்கி தான் வாழுதுகள். மற்றது தொழிலுக்குன்னு சொல்லி வந்திருந்தால் கஞ்சா அப்படி நிறைய என்னென்று சொல்லி சின்னன்ல பாடசாலையில் கூட கஞ்சா ஒரு கொண்டு போய் பிள்ளைகள் அப்படியான சீர்கேடுகள் எல்லாம் நிறைய நடந்துகொண்டிருக்குது. வெளி மாவட்டக்காரர் வந்து அங்கே எங்களோட பகுதியில் வந்து திருமணம் செய்து அப்படி எல்லாம் ஒரு சீர்கேடு சரியான நிலை மோசமான நிலையில் நடந்து கொண்டிருக்குது எங்களோட கிராமம். அது எங்களுக்கு முற்றாக நிறுத்தி தர வேணும். எங்களுக்கு அதுதான் நாங்கள் இப்போ சரியான ஒரு கவலையில. இனி எங்களோட இதோ காலத்தோடைய இது முடிவடை வேணும். தொடர்ச்சியாக எங்களோட கிராமத்தில் வெளி மாவட்டக்காரர் யாரும் வந்து தொழில் செய்யக்கூடாது. அது எங்களுக்கு நீங்கள் சரியான முடிவு எங்களுக்கு இன்றைக்கு பெற்றுத்தரணுமென்ட்டு நாங்கள் பசியில் தான் காலமே 9 மணி அப்படி நாங்கள் வசதி வந்த நாங்கள் வந்து இப்படியே 2-3 இடம் போய் போகணும். இனி பிரதேச செயலாளர் போகணும், மற்றது மாவட்ட செயலாளத்துக்கு போய் எங்களுக்கு அவையும் புனிவு தருவினமென்றிருக்கிறோம். இரணப்பாளை கிராமிய கடத்தொழிலாளர் சங்கத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட நாங்கள் வந்து கடல் தொழில் செய்கிறது புது மாத்தளன் கடற்பரப்பில். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 8 வருஷங்களாக நாங்கள் சிறு தொழில்கள் செய்து தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த வாழ்வாதாரமானது இப்போ வெளி மாவட்ட மீனவர்கள் அட்டை சங்கு பிடிப்பதற்காக வந்த காரணத்தினால் இப்போ நாங்கள் எந்த ஒரு தொழிலுமே செய்ய இல்லாத நிலைமையில் நாங்கள் இப்போ தச்சமயம் அன்றாடம் கூலி வேலை செய்து தான் நாங்கள் எங்களோட குடும்பத்தை வழிநடத்துகிறோம். எங்களோட காலத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணாட்டில் எதிர்வரும் சந்ததிகள் கூலி வேலை கூட செய்ய இல்லாத அளவு நிலைமை தான் எங்களோட நாட்டில் இருக்குது. ஏனென்று சொன்னால் இப்போ ஒட்டு பமிட் இல்லையோன்னு சொல்லினோம். அந்த ஒட்டு பமிட் இல்லாமல் எட்டு வருஷ காலமாக வாடி அமைத்த இடத்திலேயே இருக்கிறது. அதுக்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எந்த ஒரு அரசாங்க அதிகாரிகளோ எந்த சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நீரியல்வளத்துறையோ எவருமே எங்களோட இடத்துல அதுக்கு ஒரு எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. இந்த இவ்வளவு காலம் இன்றைக்கு கூட நீங்கள் போய் சாலை கடற்பகுதி கரையோர பகுதியில் நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளவோ வாடிகள் அமைத்திருக்கிறார்கள். அந்த வாடிக்கையில் தான் உண்மையான கலாச்சார சீர்கேடுகள் நடக்கிறது. அதை நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் கூட அவர்கள் கண்டும் காணாதமாக தங்களுடைய சுய லாபத்திற்காகவே அவர்கள் அதை விட்டுட்டு இருக்கிறார்கள் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த பிரச்சனைகளை தட்டி கேட்க போனால் எங்களை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பார்கள். என்ன காரணம்? நாங்கள் கேட்க இல்லாத என்னோட சிறுபான்மையினம். தயவு செய்து இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு டெண்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம். உடனடியாக எங்களை வெளி மாவட்ட மீனவர்களை தடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தந்துதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கணும். கடந்த காலங்களில் வெளி மாவட்டத்திலிருந்து மீனவர்கள் வருகை தந்து சங்கு கடலட்டை போன்றவற்றை பிடித்து செல்கிறார்கள். இதனால் எங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. இதனால் நாங்கள் பரம்பரையாய் செய்து வந்த தொழில்கள் அது கரவலை மற்றும் சிறு தொழில்கள் எல்லாம் முற்றாகவே பாதிக்கப்படுகிறது. இதனால் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றுமாய் அழிக்கப்பட்டு போகிறது. அது மாத்திரமல்ல, குறிப்பாய் நாங்கள் சொல்ல வேண்டிய சில விடயம் இருக்கிறது. எமது கிராமங்களிலே இப்பேற்பட்ட வெளி மாவட்டத்திலிருந்து வருகிறதுனால அதை வந்து சட்ட கலாச்சார சீர்கேடு, முக்கியமாகவே கலாச்சார சீர்கேடு, போதைப்பொருள்,
இன்னுமாய் சூழல் மாசடைகிறது. இன்னுமாய் அது மாத்திரமல்ல, அங்கே பாலியல் ரீதியான சில பிரச்சனைகள் கூட நடைபெற்றிருக்கிறது. இதனாலே அந்த மக்களுடைய நன்மை கருதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தடந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த வெளி மாவட்டத்திலிருந்து வருகிற இந்த அட்டைப்படி அட்டை சங்கு பிடிக்கிறவர்களை நிப்பாட்டி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு காலமும் இந்த கடந்த நல்லாட்சி காலத்தில் நான்கரை வருடமாக நல்லாட்சி நல்லாட்சி என்று சொன்னாங்க. நான்கரை வருடத்துக்கு முன்பும் எங்களுக்கு வந்து சொன்னார்கள் இந்த கடத்தொழில் அமைச்சு நான்கரை வருடத்தில் முற்றுமுழுதாக எங்களுக்கு இந்த கடத்தொழில் வெளி மாவட்ட மீனவர்களை நிப்பாட்டுவோம் என்று. ஆனால் கடைசியாக நான்கு வருஷம்தான், இந்த போன வருஷம் 2019 ஆண்டு தான் அளவுக்கு அதிகமான படகுகளை இங்கே கொண்டு வந்து இறக்கினவிய தொழிற்சியர்கள் தயவு செய்து அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் தங்களுடைய குடும்ப நலனுக்காகவும், குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தங்களுடைய குடும்ப லாபத்திற்காக மட்டுமே எங்களிடம் வருடாம் பார்க்கிற அனைத்து எலெக்ஷனுக்கு வந்து எங்களுக்கு கேட்பார்கள். தயவு செய்து இந்த அரசியல்வாதிகளும் டெண்டு கை எடுத்து நாங்கள் கேட்கிறோம், இந்த அரசியல்வாதிகள் இந்த நாட்டினுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனைகளாக எடுத்துக்கொண்டு, உங்களுடைய குடும்பங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளாக எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நல்லொரு தீர்வு ஒன்று தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேல் குடியேற்றத்துக்கு பிறகு நமது பிரதேசத்துக்கு வந்து அன்றில் இருந்து இன்று வரைக்கும் நிறைய எத்தனை தடவை இந்த தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை செய்திருப்போம்ண்டு நாங்கள் எண்ணி வைக்கல. ஆனால் அதில் வந்து குறிப்பாக எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் கூட கலந்து கொண்ட போராட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் கதைச்சு முடிய அன்றைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் வருமன் நினைக்கிறேன் ராஜித சேனரத்னா அவர்கள் கடத்தொழில் அமைச்சராக இருக்கேக்க முல்லைத்தீவு மாவட்ட காரியாலயத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அதில் வந்து அவர் கதை கேட்க எங்களுக்கு நாங்கள் இந்த அட்டை சங்கம் சம்மந்தமாக கதை கேட்க ஒரு விடையும் சொன்னார். படிப்படியாக குறைச்சி 4 வருஷத்தில் இந்த அட்டைக்கார்ட்ட பேரவை நாங்கள் நிப்பாட்டுவோம்ட்டு. ஆனால் 4 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்தா படிப்படியாக கூடி அது இவ்வளவுத்துக்கோ வந்துட்டு. அப்போ நிச்சயம் இந்த அட்டை சங்க தொழிலகங்கள பகுதியில் வெளி மாவட்டக்காரர் வந்து செய்கிறத நிப்பாட்டையில் இருந்தால் எங்களை நம்பி இருக்கிற எங்களோட தொழிலாளிகள் சரி, இந்த தொழிலை வச்சுக்கிற முதலாளிமார் சரி, அல்லது அந்த தொழிலை நம்பி காசை விட்டு மீன் எடுக்கிற வியாபாரியாயிரு சரி, அவ்வளவு பேரும் பட்டினி ஜாவுக்கு தான் தள்ளுப்படுவோம். காரணம் ஒரு போட்டு போகிற கடலில் வந்து 500 போட்டை விட்டால் அந்த மீன் இனம் கரகிறங்காது. அடுத்தது வந்து நாங்கள் ஒரு வேலை செய்கிறதா இருந்தால் எங்களுக்கு அனுமதி பெற்றால் தான் நாங்கள் இங்கே ஒரு தொழிலை செய்யலாம். ஆனால் வெளி மாவட்டத்திலிருந்து வரவன் அனுமதி இருந்ததோ இல்லையோ அவன் எத்தனை இடத்துலையும் பாடி கட்டி தொழிக்கலாம். இப்படி தான் இன்றைய நிலைமை எங்களுக்கு இங்கே இருக்குது. நாங்கள் ஒரு அனுமதியை பெறணுமெண்டா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை ஒரு அனுமதி பெறுறதுக்கு தெரிஞ்சாலும் அது கிடைக்காது. ஆனால் வெளி மாவட்டத்திலிருந்து வரோம் அனுமதியின்றியே பாடி அமைச்சு போட்டு அவன் தொழிற்சியில். இப்போ இந்த நிலைமை மாறணும், எங்களோட மாவட்டங்கள் காப்பாற்றப்படணும், ஒரு அனுமதியோடு வந்து தொழில் செய்யணும். எம்மது மாவட்டத்தில் இருக்கிற எம்மது கிராமங்களில் இருக்கிற சங்கங்களுக்கு முதல் அங்கே இருக்கிற மக்களுக்கு விருப்பம் இருக்கும். ஒரு சொசைட்டின்னு தெரியணும், தெரிஞ்சு விடுகினம் இந்த மாத்தலன்னா மாத்தலனுக்கு ஒரு சங்கமாக, பொக்கனைக்கு ஒரு சங்கமாக வந்து. ஆனால் அவையல் அங்கே இருக்கிறது கடமைக்கு. அவையல்கிட்ட விருப்பம் இருக்க இந்த இந்த உங்களோட இடத்துல வந்து தொழில் செய்கிறக்கு இல்லையோன்றதை பார்க்க மாட்டினோம். ஆனால் கொழும்பிலிருந்தே அதுக்கு முடிவெடுத்துருவேன், இன்ன ஆட்ட முதலாளி போய் இன்ன இடத்துலேருந்து தொழில் செய்யலாம். இப்போ இதுகள் மாறணுன்றதை தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இரணப்பால கடத்தொழிலாளர் சங்கத்தில் இருந்து நாங்கள் கதைக்கிறோம். எங்களோட கிராமம் வந்து நாங்கள் மாத்தளம் புது மாத்தளம் பகுதியில் தான் நாங்கள் கடத்தொழில் செய்துட்டுருக்குறோம். எங்களோட கடலோரத்தில் வந்து நாங்கள் மீன்பிடியில் ஈடுபடையக்குள்ள எங்களுக்கு வந்து ஏற்படுற சிரமங்கள் வந்து இந்த அட்டை தொழிலாளிகள்ன்ற பிரச்சனையால் எங்களுக்கு கரையோரத்தில் வந்து மீன்கள் இல்லாமல் போகிறது உண்டு. ரெண்டாவது வந்து இவியல் வந்து எங்களோட கடலோரத்தில் நாங்கள் 4 மாதத்துலேருந்து 10 மாதம் வந்த 6 மாதம் தான் நாங்கள் தொழில் செய்கிறோம். எங்களோட பருவகால மீன்களை நாங்கள் பிடிக்கிறதுக்கு இருக்கிறோம். ஆனால் அவையல் வந்து இஞ்ச வந்து செய்வினம் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள இந்த கடலோரத்தில் எங்களோட கடற்பகுதியில் வந்து தொழில் செய்வினம் திருப்பி அவையல் போய் அவையின்ற கடலோரத்தில் திருப்பி அவையலுக்கான மீன்பிடியில் திருப்பி ஈடுபடுவினம். அவையல் 12 மாதமும் தொடர்ந்து தொழிலில் ஈடுபட்டு வருகினம். நாங்கள் செய்கிறது 6 மாதம்தான். இந்த 6 மாத காலப்பகுதிகளை இவையல் வந்து இஞ்ச வந்து எங்களுக்கு இந்த தொழிலில் இடையூறு விளைவிக்கிறது மற்றும் இங்கே எங்களோட ஊரில் ஏற்படுற சமுதாய சீர்கேடு பிரச்சனைகள் நிறைய நடந்து கொண்டிருக்குது. இதுகளை வந்து எங்களோட கிராம மக்கள் வந்து முற்றுமுழுதாக விரும்பாத பட்சத்தில் அவைகள் எல்லாருமாக ஏற்பாடு செய்து இந்த மகஜர் ஒன்றை கொண்டு கொடுத்துருக்குறோம். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுக்கு வெளி மாவட்ட மீனவர்கள் வருகை முற்றுமுழுதாக விருப்பமற்றது. இது வந்து கடந்த காலங்களில் நாங்கள் கடந்த
ஆறு வருடங்களாக எடுத்து காட்டிக்கொண்டு வருகின்றோம். குறிப்பிட்ட அரசியல்வாதிகளூடாக அரசியல்வாதிகளுக்கும் இந்த மகஜர்கள் மற்றும் அவர்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்த கணக்க நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. ஆனால் எந்த அரசியல்வாதிகளும் இது சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த கால ஆட்சியின் போது முற்றுமுழுதாக எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இங்கு முல்லைத்தீவு வடமாகாண முழு எம்பிமாரும் இருந்தார்கள். அவர்கள் கூட இது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்களுடைய பகுதியில் ஏற்பட்டிருக்கும் சமுதாய சீர்கேடு மற்றும் தொழிலில்லா வறுமையான நிலைகள் எதுவுமே அவர்களுக்கு தெரியாத நிலையில் இருந்திருக்கிறது. இப்பொழுது அண்மைத்துக்கு வரும் எலெக்ஷன் காலப்பகுதியில் மீண்டும் அவர்கள் வாக்கு கேட்டு மட்டும் எங்கள் வீடுகளுக்கு தேடி வருவார்கள். ஆனால் எங்களுடைய பிரச்சனைகளை இதுவையும் கண்டுகொள்வதில்லை. இதற்கு சரியான ஒரு தீர்வு காண வேண்டும், இதற்கு நல்ல ஒரு முடிவு வர வேண்டும். இந்த வருகின்ற எலெக்ஷனுக்கு முன்னர் அரசியல்வாதிகள் தங்களால் முடிந்தளவு முயற்சி எடுத்து இவர்களை தடை செய்வோம். இந்த எமது கடலோர பகுதிகளில் இவர்கள் வந்து அனுமதியற்ற குடியேற்றங்கள் மற்றும் வாடி அமைத்தல் போன்ற நிகழ்வுகளை முற்றுமுழுதாக தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வோம். இது புதுமாத்தளன். புதுமாத்தளனில் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்ன? இங்கும் சட்டவிரோத கடல் அட்டை பிடிப்பு, சட்டவிரோத மீனவர்களுடைய பிரவேசம் வெளிப்படையாக இடம்பெறுகிறது. அதனை இப்போது நாங்கள் காட்சிப்படுத்தப் போகின்றோம். மிகவும் வித்தியாசமாக இணைந்திருங்கள். இடைவேளையின் பின்னர் மீண்டும் மக்களுடன் மின்னல் உங்களை சந்திக்கும். உங்களுக்குரிய கோரிக்கையை இந்த பகுதியைச் சேர்ந்த 2000-க்கும் அதிகமான மீனவர்கள் இந்த வெளி மாவட்ட மீனவர்களுடைய அத்துமீறல் காரணமாக பாதிக்கப்படுகின்றார்கள். இப்போது நாங்கள் அரச திணைக்களங்களுக்கு, அதாவது சம்பந்தப்பட்ட அரசு திணைக்களங்களுக்கு செல்ல இருக்கின்றோம். அந்த அதிகாரிகளை சந்தித்து நேரடியாக இவருடைய பிரச்சனை என்ன, அதற்கான தீர்வு என்ன என்பதை கேட்கப் போகின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களுடைய பதில் என்னவாக அமையப் போகிறது. இது மக்களுடன் மின்னல். இப்போது நாங்கள் அந்த இடத்துக்கு செல்கின்றோம். பாருங்கள். இரணப்பாலை, அனந்தபுரம், புதுக்குடிப்பு, தேவிபுரம், சுதந்திரம். பிரதேச செயலாளர் அவர்களுக்கு கடல் சங்கு பிடிப்பதை தடை செய்வது தொடர்பானது. ஐயா, எமது பிரதேசத்தில் அம்பலம்பக்கனை கிராமத்தில் வெளிமாவட்டத்தில் இருந்து வந்து காலங்களில் பிரதேச செயலாளரின் அனுமதியின்றி வாடி அமைத்து கடல் அட்டை சங்கு பிடித்தார்கள். எமது பிரதேசத்தில் கடற்தொழிலாளர் செய்வதின்றி பிரதேச செயலகத்தில் இருந்து கொட்டுப்போம் பெற்று தொழில் செய்ய வேண்டும். ஆனால் வெளிமாவட்டத்திலிருந்து வந்தவர்கள் இதனை பெறாமலே கடல் அட்டை சங்கு என்பன பிடித்தார்கள். இவர்களின் வருகையால் எமது மக்களின் வாழ்வாதாரம், தொழில்களான கரவலை மற்றும் சிறுதொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் எமது கிராமத்தில் கலாச்சார சீர்கேடு, போதைப்பொருள் பாவனைகளும், சூழல் மாசடைவதையும், பாலியல் துப்பேசங்களும் பெற்று செயல்படுகின்றன. எனவே எமது கிராம மக்களின் நலன் கருதியும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் இனிவரும் காலங்களில் வெளி மாவட்டத்தில் இருந்து வரும் கடலட்டை சங்கு என்பனை பிடிப்பவர்களை தடை செய்யுமாறு தங்களின் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம், மாத்தளன் கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்பு, பொக்கனை கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்பு, ஆனந்தபுரம் கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்பு, பொதுக்குடிப்பு கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்பு, தேவிபுரம் கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்பு, சுதந்திரபுரம் கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்பு, முள்ளிவாய்க்கால் கிராமிய அமைப்பு, வளையமடம் கிராமிய அமைப்பு, பொக்கனை கிராமிய பிரதிகள், அரசாங்க அதிபர் முல்லைத்தீவு, உதவி பணிப்பாளர் நீர்வளத்துறை திணைக்களம் முல்லைத்தீவு. இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கடத்தல திணைக்கள தலைமை பணிமனை கொழும்பில் இருக்கிறது. கொழும்பு பணிப்பாளர் நாயம் அவர்களுக்கு உங்களுக்குரிய கோரிக்கையை கடிதத்தை நாங்கள் நடவடிக்கைக்காக அனுப்பி வைப்போம் என்பதை அறிய தருகின்றோம். அதே மாதிரி இந்த நாயாறு கடல்லையும் கூட நிறைய அத்துமீறி மீனவர்கள் வந்து
சட்டவிரோதமான தொழிலில் ஈடுபடுற காட்சிகளை நேற்று நைட் போயிட்டு நாங்கள் படம் எடுத்தோம். அக்கா நான் சான்றுகள் எங்கிட்ட இருக்குது. பதுக்கு இது ரூபாய் ஏதாவது நடவடிக்கை. இன்றைக்கு எங்களுடைய திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளர்கள் கொழும்பில் உள்ள ஒரு கூட்டத்துக்கு சென்றிருக்கிறதாலே அதுக்குரிய தகுதி கருத்துக்களை வெளியிடக்கூடிய தகுதி வாய்ந்த அதிகாரி அவர் தான். அவர்கிட்ட தான் இது சம்மந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். புரிதல் சந்தர்ப்பத்தில் ஓகே நாங்கள் இதுக்குரிய வந்து தரக்கூடிய இருக்கும். சரி, நன்றி. நான் இருப்பது புதுமாத்தளன் கடற்கரை, மிகவும் அழகிய பகுதி. இங்கு சுமார் 2000 அதிகமான மீனவர்கள் இந்த கடலை நம்பி வாழ்கின்றார்கள். இந்த மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனையை நாங்கள் அரசாங்க அதிகாரிகளிடம் முன்வைத்திருக்கின்றோம். உடனடியான தீர்வினை தருவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதே போன்று இங்கு சட்டவிரோதமான தொழில் இடம்பெறுவதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அந்த மக்கள் கூறிய விடயங்களை நேரில் காண்பதற்கு காட்சிப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த புதுமாத்தளன் கடற்கரைக்கு வந்தபோது அதிக அளவான வாடிகள் இருக்கிறது. என்னோடு இருக்கின்ற இந்த சகோதரனிடம் இது யாருடைய வாடி என்று கேட்டால் இவர்களுடைய வாடி இல்லை, இவர்களுடைய கடற்கரை, இவர்கள் பயனடையும் கடல். ஆனால் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற வாடிகள் வெறுமனே தற்போது காணப்படுகிறது. இது வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களால், கடல் அட்டை பிடிப்பாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் வாடிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அவர்கள் இல்லை, 4 பிறகு அவர்கள் இந்த பகுதிக்கு வருவார்கள். மீன் பிடிப்பதற்காக அல்ல, கடல் அட்டை பிடிப்பதற்காக. அவர்கள் கடலில் இறங்கி கடல் அட்டை பிடிக்கின்றார்கள். இதன் மூலமாக மீன்கள் வேறு இடத்திற்கு செல்கின்றது. அதே போன்று இரவு வேளைகளில் 600 அதிகமான படகுகள் மூலமாக அவர்கள் இங்கிருந்து செல்லும் போது கரை பகுதிக்கு மீன்கள் வருவது குறைவு என்று இங்கே இருக்கின்ற மீனவர்கள் குறிப்பிடுகின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. இருந்தாலும் உள்ளத்தில் சோகம், கவலை என்ன? வெளி மாவட்டத்திலிருந்து வருகிற மீனவரால் எங்களுடைய வாழ்வா எங்களுடைய தொழில்கள் முற்றாக பாதிக்கப்படுது. எங்களுடைய அந்த அதை நம்பி இருக்கிற நாங்கள் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம். 2000 மேற்பட்ட மக்கள். இப்போ நீங்கள் 5 முன்னே நிறைய உழைச்சிங்க மீனில், இப்போ அதோடைய சரியான குறைவு. அதாவது வந்து இந்த இவங்க வந்து இந்த கடலட்டையை பொறுக்கிறதுனால அதை இந்த திருக்க போன்ற அந்த மீனினங்கள் வந்து துப்புரவாகவே இல்லை. ஏன்னா அதுக்கு உணவு சாப்பிட்றது கடலட்டை இல்லை. கடலட்டை இல்லை. அப்போ அதனால் நாங்கள் மீள்குடியேற்றப்பட்டு வந்த ஸ்டார்ட்டில் 2009 அந்த காலத்தில் சரியாக அந்த மீனை பிடிச்சோம் அந்த திருக்கையில். இப்போ அந்த தொழிலே இல்லை. என்ன தொழில் போனால் மீன் திருக்க இல்லை. எங்களுக்கும் திருக்கையை காண முடியுதில்லை. முன்ன சாப்பிட்டோம், இப்போ நீங்கள் அனுப்புனா தானே எங்களுக்கு சாப்பாடு. சரி, இந்த இடத்துல இங்கே வந்து எத்தனை மாதிரி இந்த மாதிரி சட்டவிரோதமான கொட்டில்கள் அமைக்கப்பட்டிருக்கு? அதை வந்து கிட்டத்தட்ட 6 இப்பேற்பட்ட வாடிகள், அநேக வாடிகள் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கறது போல் நிறைய இந்த 6 ஃபுல்லாக வாடி தான் அதை வெளி மாவட்டத்திலிருந்து வந்து அமைச்சிருக்கான். உதாரணமாக அவர்களுக்கு கடலில் மீன் பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கரையில் தங்கி மீன் பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இவ்வாறு அவர்கள் வெளிப்படையாக இந்த கடற்கரையில் இவ்வாறு வாடிகளை அமைத்திருக்கின்றார்கள். ஏன் இது தொடர்பான அதிகாரிகள் மௌனம் காக்கின்றார்கள் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம். இவ்வாறு வெளிப்படையாக இவ்வாறான வாடிகளை அமைத்து மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் எந்த விதமான அச்சமும் இன்றி இந்த இடத்திலே இந்த வாடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரிகள் என்ன செய்கின்றார்கள்? இங்கிருந்து பாராளுமன்றத்துக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் இவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு இல்லையா என்ற கேள்வியை நாங்கள் மக்களுடன் மின்னல் நிகழ்ச்சியில் எழுப்ப விரும்புகின்றோம். இந்த இடத்துல என்னென்ன சட்டவிரோதமான நடவடிக்கை இடம்பெறுகிறது? தாராளமாக பயம் இல்லாமல் நீங்கள் சொல்லலாம். அதாவது இந்த கடலாட்டை சங்கு போன்று பிடிக்கிறது. இன்னுமாய் இந்த கஞ்சா கஞ்சா அதாவது வந்து தொழிலுக்குன்னு சொல்லி இங்கே வந்து இதால் போய் இந்தியா போய் அந்த கஞ்சா பிஸ்னஸ் பார்க்குறாங்க. இப்பேற்பட்ட மற்றது கஞ்சா பிஸ்னஸ், அதாவது எங்கேருந்து கொண்டுட்டு வராங்க கஞ்சா? இந்தியாவுக்கு போய் கொண்டுட்டு வர பரிமாறுறாங்க. ஓகே, பரிமாறுறதை இங்கே கொண்டு வந்து இலங்கைக்கு போகிறது இந்த வழி தான். இந்த வழி அது எந்த மாதிரி டைமில் நடக்கும்? அவங்க வந்து அவங்க அந்த 4 அந்த அவங்க நிற்கிற காலப்பகுதியில் அதிகளவாக பேருக்கு தான் அந்த அட்டை தொழில் செய்கிறது. சில பேர் கூடுதலான நோக்கம் கஞ்சா. இப்படிப்பட்ட இங்கே வந்து இந்த கிராமத்துலேருந்து சில வறிய மக்கள் இருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க வந்து இங்கே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து இவங்க வேலைக்கு கூப்பிடுவாங்க. ஓகே, இந்த அட்டை கொடுத்து கூலி வேலைக்கு கூப்பிடுவாங்க. அவங்கள சில கஷ்டப்பட்டதுகள்
காசை காண்பிக்கிற போது அப்படியான சில காரியங்களுக்குள்ள கடந்து போகிறது. அது இந்த பக்கம் தான் நடக்குமா இல்லாட்டி இந்த பக்கம் தான் நடந்திருக்கு இது உள்ளுக்கு. இப்போ அந்த காடு மாதிரி நாங்கள் வார வழியில் பார்த்தோம், நிறைய வெள்ள பொலித்தீனுக்கு வந்து இந்த அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. பொலித்தீன் பைகள் அதிகமாக நிரம்பி காணப்படுது அந்த இடத்துல. அது என்ன பொலித்தீன்? அதை வந்து இவங்க இந்த அட்டத்தொழில் சேரவங்க வந்து கடலுக்கு கடலில் கொண்டு போய் அங்கே அட்டையை பொறுக்கி கொண்டு வர பாய். அப்போ அதை வந்து உண்மையாக வந்து அரசாங்கம் தடை செய்திருக்கு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதை ஒன்று அவைய பாவிச்சுட்டு வெட்டி தாட்டிருக்க வேணும், அது அங்கங்கே கிடக்கு. இதனால் வந்து கிருமிகள் தொற்றுனால எங்களுடைய கிராமத்துக்கு தான் இது பாதிப்பு. அதனால் வந்து தொற்று நோய்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு. என்ன பேர் கூட? என்னுடைய பேர் அலெக்ஸ். அலெக்ஸ், இவ்வாறு அலெக்ஸ் மாத்திரமல்ல இந்த பகுதியைச் சேர்ந்த 2000 அதிகமான மீனவர்கள் இந்த வெளி மாவட்ட மீனவர்களுடைய அத்துமீறல் காரணமாக பாதிக்கப்படுகின்றார்கள். ஏன் இவ்வாறு தொடர்ந்து அரசியல்வாதிகளும் அரசாதிகாரிகளும் மௌனம் காக்கின்றீர்கள்? இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு யாரும் வரவில்லையா? யாரும் இல்லையா? இந்த மக்களுக்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லையா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் தொடர்ந்து முன்வைத்தவாறு நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்கின்றோம். இது மக்களுடன் மின்னல். என்னென்ன நடக்கப் போகின்றது அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது மக்களுடன் மின்னல். இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திப்போம். துவக்கம் 15 வாடி வரைக்கும் அமைக்கிறோம். கடலுக்கு மிக அண்மையில் செல்றதாலும் உங்கள் அந்த கரவேல தொழில் உட்பட படகுகள் வழிகளுக்கெல்லாம் சேதங்கள் ஏற்படுறதை நாங்கள் அறிவோம். இந்த மக்களுக்கான உரிய தீர்வு எப்போது கிடைக்கும்? தொழில் செய்கிறாங்க. குறிப்பாக இதை வந்து கொழும்புலேருந்து விசேடமாக மினிஸ்ட்ரியில் அனுமதியை பெற்றுட்டு இங்கே வருகிறேன். இங்கே வந்து இதை வந்து இங்கே எங்களோட மாவட்டத்தில் உள்ள பிசரிசில் வந்து தங்களுக்கு கடலில் தொழில் செய்கிறதுக்கான அனுமதியை மட்டும்தான் பெறுகினோம். கரையில் இருக்கிறதுக்காகவோ கரையில் போட்டு இருக்கிறதுக்கான அனுமதிகளை வந்து பெறுற இல்லை இங்கே. அது வந்து பிரதேசவையில் கொட்டு போமிட்டு இருக்கு, அது எடுக்க இல்லை. மற்ற கச்சேரியில் ஏஜி ஹவுஸில் போயிட்டு அது நிலத்தில் நாங்கள் எங்களோட முல்லத்தி மாவட்டத்தில் உள்ள கடற்பரப்புலையோ நிலப்பரப்புலையோ இருக்கிறதுக்கான அனுமதிகள் எதுவும் பெறப்படையில்லை. இவை வந்து கிட்டத்தட்ட இப்போ 7-8 வருஷமாக இதை செய்து கொண்டிருக்கிறோம். வந்து இந்த யுத்தம் முடிஞ்ச காலத்துக்கு பிறகு இங்கே வந்து செய்து கொண்டே இருக்கிறோம். இதை நாங்கள் கன தடவை நாங்கள் போய் கேட்டிருக்கிறோம். இதை நிப்பாட்ட சொல்லி இதுக்கான அனுமதியை நிப்பாட்ட சொல்லி எங்களுக்கு இது இடையூறாக இருக்கண்டு இந்த தொழிலால் வந்து கிட்டத்தட்ட ஒரு போட்டுக்கு இவையில் பாவிக்கிற எண்ணெய் வந்து 100 லிட்டர் எண்ணெய் ஒரு நாளைக்கு எரியப்படுது. அந்த எண்ணெயில் வந்து 5 லிட்டர் ஒயில் கலக்கப்படும். இந்த 5 லிட்டர் ஒயிலும் வந்து எரிகிறது. இந்த 5 லிட்டர் ஒயிலும் பாலால் படிஞ்சு கொண்டிருக்கும். ஒரு போட்டுக்கு 5 லிட்டர் ஒயில் என்றால் ஒரு நாளைக்கு 500 போட்டோடையில் அதன் அளவை பாருங்கள். இந்த 500 லிட்டர் வேண்டா 2500 லிட்டர் ஒயில் கலக்கப்படுது ஒரு நாளைக்கு. இந்த கடலில் கலக்கப்பட்ட அந்த ஏரியாவில் வந்து சிறு மீனினங்கள் வந்து நிற்காது. இந்த ஒயில் வாடகைக்கு வந்து மீனினங்கள் கரையாது. இதால் கரவல தொழிலாளிகள் பாதிக்கப்படுகிறோம், சிறு தொழிலாளிகள் பாதிக்கப்படுகிறோம். சிறு தொழிலாளிகளுக்கு இங்கே வந்து வலை எடுக்கிறதுக்கு ஒரு வலை செட் எடுக்கிறதுக்கு 2 லட்சம் 2.5 லட்சம் ரூபா முதலீடு செய்யணும். ஆனால் அவையில் அந்த காசு உழைக்கிறதுக்கு முன்னுக்கு வலையை மலைஞ்சு போகுது. இந்த பிரச்சனையாக இவையில் வந்து இன்ஜின் போட்டுகளை அந்த வலைகளுக்கு மேலால் ஏற்றி ஓடுறதால வலைகள் வெட்டுப்படுறது, தூண்டி தொழில் செய்கிற ஆக்களுக்கு தூண்டிகள் வெட்டுப்பட்டு போகிறது, இப்படி பல சிரமங்கள் இருக்குது எங்களோட தொழிலுக்கு. இதான் இவேண்ட வந்து முற்று முழுதாக எங்களோட ஏரியாவில் வந்து தொழில் செய்யக்கூடாதுன்றது எங்களோட மக்கள் எல்லாரும் விரும்பினா. இப்போ அடுத்த இடத்துக்கு நீங்கள் மகஜர் கொடுக்க வந்துருக்கீங்க, இப்போ என்ன நடக்குது? இதில் வந்து நாங்கள் எங்களோட முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உதவி அரசாங்க அதிபர் அவர்களுக்கு மகஜர் ஒன்றை கொடுத்துருக்கிறோம். அடுத்தது இப்போ கச்சேரியில் நிற்கிறோம். அங்கே வந்து அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் தங்களால் முடிஞ்சது தங்களுக்கு இந்த நிலப்பரப்பில் அவையில் இருக்கிறதுக்கான அனுமதி எடுக்கல என்றதால் இந்த அனுமதி பெறாமல் இருக்கிறத
சட்டவிரோதமாக இருக்கிறது இதுகளை வந்து நாங்கள் உடனடியாக அகற்றுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம். மற்றது இதோட இதை விட தாங்கள் பிரதேச சபை மற்றது மீனவர் மாவட்ட நீதியத்துறை அதிகாரிகளையும் கூப்பிட்டு மற்ற எங்களோட பிரதிநிதிகளையும் கடற்கரை பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு இது சம்பந்தமாக தாங்கள் ஆலோசித்து ஒரு சிறந்த முடிவு ஒன்று எடுக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். முள்ளிவாய்க்கால் ரோட்டாவில் போயிருக்குள்ள கிட்டத்தட்ட அதிலிருந்து ரெட்டவேக்கால் சந்தியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் சொல்லப்படுற இடத்துலேருந்து அதில் புதுமாத்தலன் மாதா கோயிலடி என்று சொல்லுவோம். அதில் இருந்து சாலை முகத்துவாரம் வரைக்கும் நாளைக்கு 6-7 கிலோமீட்டருக்கு கூட அந்த இவியல் அந்த ஏரியாவில் அட்டக்காரர் வந்து இருக்கிறார். அவையில் அமைக்கிற வாடிகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒரு ஒரு முதலாளிக்கு 10 துவக்கம் 15 வாடி வரைக்கும் அமைக்கிறோம். வாடி கொட்டியல் அந்த கொட்டில்கள் இன்னும் அகற்றப்படலை. போன வருஷம் அமைக்கப்பட்ட கொட்டில்கள் இன்னும் அகற்றப்படலை. அந்த கொட்டில்கள் அந்த இடத்துலேயே இருக்குது. ஆனால் அதுக்கான எந்த கொட்டு கோமிட்டோ அல்ல அந்த நிலத்தில் கொட்டில் போடுறதுக்கான அனுமதி எதுவுமே எங்களோட பிரதேசத்தில் எடுக்கப்படும். கிராமட்ட அமைப்புகளையும் பிரதிநிதிகள் அனைவரையும் உள்ளடக்கி ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்து அதன் மூலம் உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வை பெற்று தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வடமராட்சி கிழக்கில் கூட இப்படி ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் சட்ட நடவடிக்கை மூலம்தான் நாங்கள் அதனை அப்புறப்படுத்தினாங்கள். அதே போல் உங்களது பாரிய பிரச்சனைகள் நாங்கள் அறிவோம். மீனண்டா கூடுதல் அவர்கள் உண்மையில் அதில் ஒரு நிபந்தனை ஒன்று இருக்குது. அந்த நிபந்தனை பிரகாரம் தான் அதை கடலட்டை பிடிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 7 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் கடலட்டை பிடிக்கலாம். அதுவும் இரவு நேரத்தில் பிடிக்கலாம், பகலில் தான் பிடிக்கலாம் என்ற நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் அதை பின்பற்றாமல் கடலுக்கு மிக அண்மையில் செல்றதாலான் உங்கள் அந்த கரபர தொழில் உட்பட படகுகள் வழிகளுக்கெல்லாம் சேதங்கள் ஏற்படுறதை நாங்கள் அறிவோம். எனவே உங்களது இந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்று உரிய நடவடிக்கைகளை எடுத்து விரைவில் உங்களுக்கு தீர்வை பெற்றுத்தரக்கு தயாராக இருக்கும். அபிவிருத்தியை நோக்கி மாவட்டத்தை இட்டுச் செல்லும் பதவி அணியை கொண்டிருத்தல், இது மாவட்ட செயலகத்தினுடைய துணிப்பொருளாக இருக்கிறது. நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களை எதிர்நோக்கும் பிரச்சனைகளை சான்றுகளோடு பதிவு செய்திருக்கின்றோம். அது தொடர்பாக மிகவும் முக்கியமான நபராக கருதப்படுகின்ற மாவட்ட செயலகத்திற்கின்ற மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களை சந்திக்கப் போகின்றோம். புதிதாக அவர் கடமைகளை பொறுப்பேற்றிருக்கின்றார். அவரிடத்தில் நாங்கள் இது தொடர்பாக ஆராயிருக்கின்றோம். பாருங்கள் எங்களோடு. அதில் வந்து சட்டவிரோதமாக வந்து மீன்பிடி முறைகளை கையாளுறதா மக்கள் சொன்னாங்க. வெளி மாவட்ட மீனவர்கள் அவங்களோட கடலில் வந்து சுருக்கு வலைகள் இதுகளெல்லாம் பயன்படுத்தி அவங்க மீன் பிடி நடவடிக்கை மேற்கொள்கிறதால அவங்க வந்து அவங்களோட அந்த சின்ன சின்ன மீன்கள் வந்து குறைவடைதான். அவங்க சிறுகடல் பிடிக்கிற சுருக்கு அந்த மீன் பிடியெல்லாம் பாதிக்கப்படுதான். ஸோ அவங்க சொன்ன விஷயத்தை நாங்கள் நேரடியாக போய் நேற்று நைட் 10 மணிக்கு பார்த்து ஃபோட்டோவும் பிடி இந்த வீடியோவும் இருக்குது எங்ககிட்ட ஆதாரம். வெளி மாவட்ட மீனவர்கள் சிலாபம் நீர்கொழும்பு திருகோணமலை மற்ற பல பகுதிகளில் போட்டை வந்து நாங்கள் படம் பிடித்தோம். லைட் போட்டு படம் பிடிக்கிறாங்க. இப்போ இதுக்கு சார் என்ன தீர்வு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒன்று எனக்கு வேணும். அடுத்தது வந்து கொக்கிலாய் கொக்கு தொடுவேன். ஏன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து உதாரணமாக வந்து அவங்களோட காணிகள் 1983 அவங்களிடம் பெயர்ந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல விவசாயம் செய்திருக்காங்க. அவங்களோட பிறகு நாங்கள் அவங்க வந்து இடம்பெயர்ந்து திருப்பி மீள்குடி அமர்த்தப்பட்டிருக்கிற நேரத்தில் அவங்களோட காணிகள்லாம் கொடுப்பட்டு அப்போ அவங்க செய்த விவசாய நிலங்களெல்லாம் இப்போ பெரும்பான்மையினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வனஜீவராசிகள் திணைக்கிழமை அந்த காணிகள் சுவீகரிச்சிரு கைகப்படுத்தியிருக்கு. அப்போ அதுக்கான அவங்க விவசாயம் செய்ததுக்கான சான்றுகள் அங்கே இருக்குது. அப்போ சார் அப்போ இவங்களுக்கு எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்? அப்போ பார்லிமெண்ட்டில் கதைக்கிற நேரம் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு 185 ஏக்கர் காணி தான் வந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம், மற்றதெல்லாம் இல்லைன்ட்டு. அங்கே போய் பார்த்தா அதை விட பாரிய காணிகள் வந்து அடையாளப்படுத்தி அவங்க கையகப்படுத்தி வச்சுருக்குறாங்க. எல் வளையம் அதுகள்ன்ட்டு அவங்களுக்கு மாற்று காணி கொடுக்குறேன்னு சொல்லி அதுவும் இதுவரையும் கிடைக்கலையாம். இப்போ பல வருட போராட்டங்கள் இருக்காங்க. அவங்க கூலி வேலையை தேடி தான் தொழில் தேடி தான் இருக்காங்க. வேலை கிடைச்சதுன்னா ஓகே, கிடைக்காட்டி வந்து அவங்களுக்கு பிரச்சனை.
இப்போ அந்த பிரச்சனையை நாங்கள் வெளிக்கிடுவோம். நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கும் இந்த அட்டை தொழிலாளர் இப்படி ரோட்டில் இருக்கையில் அவங்கள வந்து சந்திச்சாங்க. அப்போ அவங்கள சார் மீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீனவர்களும் விவசாயிகளும் பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியான இந்த பிரச்சனை நீடிக்கப்பட்டு கொண்டிருக்கு. மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர்ன்ற வகையில் உங்களுடைய தீர்மானம் சட்டவிரோதமான மீன்பிடி தொழில் சம்பந்தமாக வடக்கு கடற்கரையோர பகுதிகளிலே அது ஒரு பொதுவான நிகழ்வாக காணப்படுகிறது. கூடுதலாக சுருக்கு வலை பாவித்தல் மற்றும் டைனமைட் வெடிப்பொருட்களை பாவித்து மீன்பிடித்தல் மற்றும் அதிக ஒளியூட்டக்கூடிய வெளிச்சங்களை பாவித்து மீன்பிடிக்கிற முறைகள் வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் உண்மையில் அது அந்த அதனால் அங்கே பாரம்பரியம் வாழ்கின்ற மீனவர்களின் கருத்தின் பிரகாரம் அப்படியான மீன்பிடி நடவடிக்கைகள் செய்யும் பொழுது அவர்கள் அங்கே உள்ளூருக்கு மீன் கடற்கரையோரமாக மீன் வருகையை கூடுதலாக கட்டுப்படுத்துவதாகவும் ஏராளமான பல சிறிய மீன்கள் அந்த அதற்குள்ளே அகப்பட்டு இறப்பதாகவும் பாரிய குற்றச்சாட்டுகளும் முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் குற்றச்சாட்டு ஒரு வகையில் நியாயமானது. எனினும் உண்மையில் அந்த அது இந்த சட்டவிரோதமான மீன்பிடியை தடவு செய்த தொடர்பான முழுமையான பொறுப்பு வந்து அது கடற்றொழில் நீரிய வளத்திணைக்களத்தையே சேரும். எனவே அவர்கள்தான் அதற்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள்தான் அது சம்பந்தமான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுக்க வேண்டும். நாங்கள் இன்றைய தினம் கூட சட்டவிரோதமான முறையிலே கடலட்டை பிடிப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இன்றைய தினம் ஒரு ஏற்பாட்டத்தில் கலந்து கொண்டு கடிதம் கையெழுத்திட்டார்கள். அவர்கள் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையிலும் உண்மையில் ஏராளமான வெளிமாவட்ட மீனவர்கள் இங்கே வந்து கடலட்ட தொழிலை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் எந்த விதமான அனுமதியினையும் அவர்கள் அந்த கடலட்டை பிடிப்பதற்குரிய அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த கடற்கரையோரமாக தங்கி நின்று கடல் தொழில் செய்வதற்குரிய எந்த அனுமதியையும் பிரதேச செயலாளரிடம் இருந்து பெறாமல் அதை மேற்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் கடற்றொழில் நீரிய வளத்திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயம் அவர்களின் அனுமதியில் கூட தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இரவு நேரத்தில் கடற்றொழில் கடலட்டை பிடிக்க முடியாது. அத்துடன் கடற்கரையிலிருந்து 7 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் கடற்றொழில் கடலட்டை பிடிக்கலாம் என்ற நிபந்தனை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இருந்தும் அவர்கள் கடலட்டை பிடிப்போர் தங்கள் போக்குவரத்து சுலபத்துக்காக கடற்கரையோரமாக செல்வதன் காரணமாக அந்த உள்ளூர் தொழிலாளர் கடற்தொழிலாளர்களின் வலைகள் மற்றும் வள்ளங்கள் படகுகளுக்கு அதிகளவு சேதங்கள் விளைவித்து அதனால் அவர்களது வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதும் மிகவும் உண்மையான விடியம். எனவே இது சம்பந்தமாக இப்பொழுது அவர்கள் எங்களுக்கு கடிதம் ஒரு மகையொன்று சமர்ப்பித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அரசாங்க அதிபர் வருகை தந்ததும் வருகிற கிழமை ஒரு விசேட கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து அதில் அனைத்து பங்குதாரர்கள் கடற்படை மற்றும் கடற்றொழில் நீதி வளத்திணைக்களம் போலீசார் மற்றும் பிரதேச செயலாளர் உள்ளடக்கிய அனைத்து பங்குதாரரையும் அழைத்து இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கப்பட இருக்கிறது. அதன்பின் நிச்சயமாக நாங்கள் அந்த கடலட்ட தொழிலை செய்வோர் அனுமதியற்று இருக்கிற அந்த செய்கிற இடங்களில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து கூட அந்த கடற்றொழிலாளர் நடவடிக்கையை நாங்கள் கட்டுப்படுத்த அதிகாரம் பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கு. எனவே அந்த நடவடிக்கையை நாங்கள் நிச்சயமாக வருகிற கூட்ட தீர்மானத்துக்கு அமைவாக மேற்கொள்ள இருக்கின்றோம். அதேபோன்று உண்மையில் வெளியோயா மணலாறு என்று ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டது. அதில் இப்பொழுது மாவட்ட அதிகார சபையினர் எல் வெளியத்திற்குள் இந்த கொக்குடா பகுதிகளும் கூட உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் அந்த அதை உண்மையில் ஆறு எந்த பகுதிக்கு வராவிட்டாலும் அதை அவர்கள் அந்த எல்வெளியத்துக்குள்ளே இந்த பகுதியையும் உள்ளடக்கியிருக்கிறார்கள். எனவே அது பூர்வீகமாக விவசாயம் தமிழ் மக்களால் விவசாயம் செய்வதற்குரிய எச்சங்கள் அதுக்குரிய அடையாளங்கள் அந்த பகுதியில் காணப்பட்டிருக்கிறேன். இது சம்பந்தமாகவும் நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி சபையுடன் அந்த காணி தொடர்பான விசேட மாவட்ட காணி காணி தொழில்நுட்ப கூட்டத்தில் கூட இதை ஆராய்ந்து நாங்கள் அதை தெரியப்படுத்தியிருக்கிறோம். அவர்கள் தாங்கள் அனுமதி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மாவட்ட அபிவிருத்தி சபையின் அதுக்கீடு அனுமதி பத்திரம் வழங்குறதுக்கு தான் மாவட்ட அபிவிருத்தி சபை முனைகின்றது. ஆனால் பொதுமக்கள் கோருகிறார்கள் அது பிரதேச செயலாளர் அனுமதி பத்திரம் தான் தங்களுக்கு தேவை என்பது. எனவே இது சம்பந்தமாகவும் நாங்கள் நடவடிக்கைகளை தொடர்ந்து கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறோம். இப்போ அந்த காணி விஷயத்தில் வந்து இவ்வளவு தூரம் மக்கள் பக்கம் சாதகம் அமையும் என்று நினைக்கிறீங்க?
அது மக்களின் கோரிக்கை நியாயமானது. இந்த பிரதேச மாவட்ட செயலத்தின் நிலைப்பாடும் அதுதான். ஏனென்றால் அந்த பகுதி உண்மையில் அது பூர்வீகமாக இருந்தபடிய பூர்வீகமாக தமிழ் அந்த அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு சொந்தமாக ஏற்றுக்கொள்றதால நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். மக்களின் கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே அதற்கேற்ற வகையில் தான் நாங்கள் எங்கே நடவடிக்கைகளும் அதற்கேற்றமாக தான் அமைகின்றது. மேலதிக அரசாங்க அதிபர் அவர்கள் நியாயமான தன்னுடைய தீர்வினை வழங்கியிருக்கின்றார், முடிவினை வழங்கியிருக்கின்றார் மிகவும் தெளிவாக. எனவே ஏனைய அரசியல்வாதிகள், ஏனைய அதிகாரிகள் இது தொடர்பாக ஒத்துழைப்பு வழங்கி உங்களுடைய முடிவு கிடைக்கும் வரை மக்களுடன் மின்னல் நிகழ்ச்சி தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருக்கும் என்ற விடயத்தை கூறிக்கொண்டு இந்த இடத்திலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி ஐயா அவர்களே. நன்றி. புதுமாத்திடன் பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடியாளர்கள் வந்து அத்துமீறி முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுமாத்திடன் பகுதியில் மீன் பிடிக்கும் அந்த விடயத்தை அந்த மாவட்டத்துக்கே உரித்தான மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கான உரிய தீர்வு எப்போது கிடைக்கும்? தொடர்ந்து மக்களுடன் மின்னல் நிகழ்ச்சி அவதானித்துக் கொண்டிருக்கும். அரசு அதிகாரிகளுடைய வாக்குகளையும் அவர்களுடைய உறுதிமொழிகளையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த உறுதிமொழி இடம்பெறும் வரை இவர்களுடைய போராட்டத்தோடு நாங்கள் இணைந்திருப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய மக்களுடன் மின்னல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். இன்றைய மக்களுடன் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். எங்களுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் விமால், கமால், மகேஷோடு இந்த பிரச்சனையை அடையாளப்படுத்தி எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் சுமந்தனோடு விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஜெஃப்ரி சிவதர்ஷன். வணக்கம் நேர்களே. கால நீட்சியின் நீரோட்டத்தில் கடலேறி கரை சேர துடிக்கும் இவர்கள் துடுப்புக்கள் அற்ற படகுகளாகவே இன்றும் பயணிக்கின்றார்கள். பெரும் எடுப்புகளோடு படையெடுத்து புள்ளடி கேட்கும் புள்ளிகளுக்கெல்லாம் சொல்லி நிற்கின்றோம், இவர்கள் வாழ்வில் புள்ளடியிட்டு விடாதீர்கள். தொடரும் இவர்கள் வாழ்வின் பயணத்தில் எங்கள் பார்வையும் தொடர்ந்தும் இருக்கும். என்றும் மக்களின் குரலாக மக்களுடன் மின்னல்.